ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகிற இந்த நன்னாள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நானும் ஒரு நீண்ட இளைவெளிக்கு பிறகு நம்ம தலைவர் வேல்ஸ் நம்ம ஐசரி கணேசன் அவருடைய திரைப்படத்தில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை படம் தயாரிக்கும் போது பொருளாதாரம் தான் மெயின். ஸோ அது தங்கு தடையின்றி கிடைக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் என்ன சாதனை படைக்கணுமோ அது சாதனை படைக்கணுன்ற எண்ணம் கொஞ்சம் எல்லாருக்கும் மேலோங்கும். அந்த வகையில் எல்லாருக்கும் வந்து ஒரு துணிச்சல் கொடுத்த கணேசன் அவர்களுக்கு இந்த சபையில் நன்றியை தெரிவித்து கொண்டு, ஹீரோ என்றைக்குமே குழந்தை தான், என் மனசில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், அதே குழந்தை தானே இன்னும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த திரைப்படம் சிறு வயதிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட், அட் த சேம் டைம் ஒரு நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம திரைப்படத்தில் பார்த்து எல்லோரும் மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஒரு நல்ல மக்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் அந்த கதை அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஹார்ட்டில் நிற்கிது. அதே நேரத்தில் டைரக்டர் நல்ல படிப்பாளியாக இருந்து நல்ல திறமையாலையாக இருந்து அதன் மூலமாக இப்போ ஒரு கோமாளின்ற ஒரு திரைப்படத்தை அவர் இயக்கி ரொம்ப துரிதமாக அதான் அவருடைய துணிச்சல், அதாவது ஆளை பார்த்து எப்பவுமே இட போடக்கூடாதுன்ற சொல்லுவாங்க. ஒரு பெரிய டீம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கஸ் டீம் இருக்குன்னா அதில் சாதாரண நம்ம கோமாளின்னு நினைப்போம், ஆனால் எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் அவங்க தான். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை ஒன் ஆஃப் த பிக், அதாவது கேப்டன்ஷிப் எடுத்து டைரக்டர் பிரதீப் ரொம்ப துணிச்சலாகவும் இந்த வயசில் அவருக்கு சான்ஸ் கொடுத்த அனைவருக்கும் இந்த சபையில் நன்றியை தெரிவித்து கொண்டு, பத்திரிகையாளர்கள் அனைவரும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சினிமா துறைக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் இந்த சபையில் கேட்டுக்கொண்டு. இந்த திரைப்படம் நம்ம கே எஸ் ரவிக்குமார் நான் இதெல்லாம் வந்து 90s இருந்த ஒரு குரூப் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வரதான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கேட்கும்போது அது ஃபுல்லாக இந்த படம் ஏன்னா டைட்டில் அப்போ பேர் வைக்கலை, இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது தெரிஞ்சது நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்ன்ற ஒரு நல்ல ஒரு இது இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொடுத்த கேரக்டர்ஸும் நம்ம கே எஸ் ரவிக்குமாருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு டஃப் என்னடா அந்த காலத்தில் இருக்கிற ஒரு 90s இருக்க பீரியடில் எப்படி பண்ணணுன்றதை அது அப்படியே கொஞ்சம் தங்கு தடை இல்லாமல் கரெக்டாக எங்களுடைய போர்ஷன்ஸ் நிறைய பண்ணணும். அதனுடைய வெற்றி இப்போவே எனக்கு டைரக்டரு ப்ரொடியூசர் எல்லாம் சொன்னாங்க, அது ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி தொடர்ந்து உங்கள் கையிலையும் இருக்குது, மக்கள் இதை நல்லா ஏற்றுப்பாங்க, படம் ரொம்ப வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள், மக்களுடைய நல்ல வாழ்த்துக்கள், கடவுளுடைய வாழ்த்துக்கள், நன்றி வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். சரியான டைரக்டர், ஆனால் அதை விட பயங்கரமான ஆக்டர் அவன். அதனால் ஒரு சீன் எடுக்கும்போது நம்ம ஒன்று பண்ணோம்னா அப்படியே மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பான், ஒரு மாதிரி பதறும், ஆஹா இது உனக்கு பிடிக்கிற போல இருக்குது, மறுபடியும் ரீடேக் கேட்பானோ. இது எனக்கு மட்டும் இல்லை, ஜெயம் ரவி அண்ணாவும் அதே மாதிரி பதறுவார், யோகி பாபு அவன் மானிட்டர் பார்க்குறானாடா ஐயோ ரீடேக்கடா அப்படியே இப்படி தான் போயிட்டுருக்கோம். வந்துட்டு அடுத்து இவன் ஒரு கரெக்ஷன் சொல்கிறதே அவனே நடித்து காட்டுவான், அதை பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சைக்கோ இது. ஸோ நான் ரொம்ப ரொம்ப இந்த படத்தில் தான் பயங்கர ஹாப்பியாக, அதாவது எதுவுமே ஒரு நெகட்டிவே இல்லாமல் ஜாலியாக ஷூட்டுக்கு போயிட்டு பயங்கர ஜாலியாக நடிச்சுட்டு இந்த படம் ஆரம்பிச்சுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ என்னெல்லாம் நம்பி நடிக்க வச்சதுக்கு நன்றி டைரக்டர் சார் அப்படின்னு சொல்ல சொன்னான். ஸோ அப்புறம் முக்கியமாக ஐஸ்வரி கணேஷ் சார், ஏன்னா அவன் சொன்னோன்னையும் யோசிக்காமல் என்னை நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஜெயம் ரவி அண்ணா வந்து ஒரு புது ஆக்டர்னு இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக பழகி நம்ம ஏதாவது ரீடேக் வாங்கினாலும் ரொம்ப பொறுமையாக இருந்து நிறைய அட்வைஸ் கொடுத்து ஸோ ஜாலியாக பேசிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தார், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சின்ன பையன் இல்லை வந்து ஏடியாக ஒர்க் பண்ணல, அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஜஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருந்தேன். அது எதுவுமே பார்க்காம ரவி சார் வந்து கதை கேட்டார், கதை கேட்டுட்டு கதை மட்டும் பிடிச்சதுனால ஓகேன்னு சொன்ன ரவி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை தாண்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த கதை சொல்லி முடித்த உடனே ஒரு ஸ்கூல் பையன் கேரக்டர் வந்து இருக்குது, ஒரு 20 கிலோ குறைச்சாதான் வந்து அந்த கேரக்டர் கண்டிப்பாக ரவி சார் ப்ளே பண்ண முடியும். ஆனால் அது கேட்குறதுக்கான தைரியம் இல்லை, ஏன்னா ஒரு 1 வருஷம் கால் ஷீட் வந்து கொடுத்தா தான் அது வந்து நடக்கும். ஸோ நான் அதை நான் கேட்கவே இல்லை, எதுக்கு கொடுத்த வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணிக்கணும், ஸோ அதனால் நான் அதை கேட்கவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் வந்து கூப்பிட்டு நான் இந்த கேரக்டரை பண்ணிடுறேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரவி சார் வந்தார். சார் அது 2 மாதம் தான் இருக்குது ஷூட்டிங்கு,
20 கிலோ குறைக்கணுமே சார், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு யூஸ் பண்ணு. இல்லை சார், ஆர்ம்ஸ்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது சார், அடங்க முறை இப்போ தான் நடிச்சிங்க, இது வந்து சான்ஸே இல்லையா சார். பிரதீப், நான் வந்து பண்ணுறேன் பிரதீப், நீ எதுக்கு வந்து அதெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொன்னார். 15 கிலோஸ் 2 மாதத்தில் குறைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அடுத்த 10 நாள், 30 நாள் ஷூட்டிங்கு, அந்த 30 நாள் ஸ்பேஸில் நாங்கள் ஸ்கூல் போர்ஷன் எடுத்தோம். அடுத்த 10 நாளில் திருப்பி 5 கிலோ குறைச்சிட்டு, ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும், நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும், 15 வரும்போது தெரியும். ஸோ வந்து எல்லா விதமும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ரவி சாருக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். லைக் கொஞ்சம் கூட பெரிய ஹீரோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அண்ட் வேல்ஸ் ஃபில் இன்டர்நேஷனல் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இது வந்து ஒரு பெரிய படம் ஆயிடுச்சு. அண்ட் அந்த பட்ஜெட் அண்ட் அந்த ஃப்ளட் சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய செட் சாங் பண்ணியிருக்கோம். இதுக்கு எதுக்குமே ஒரு ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டருக்கு இவங்க தாங்க பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஷுவராக. ஏன்னா கேட்டது கிட்டத்தட்ட எல்லாமே கிடச்சிருச்சு. அது வந்து தேவை அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இல்லை இவன் அளவுக்கு மீறி கேட்குறான்னா ஏன் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே, அவ்வளோதாங்க மேக்ஸிமம். கேட்டது எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது யோகி பாபு சார், இது வந்து ஒரு காமெடியனை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிற்பார். இந்த படத்தில் யோகி பாபு சார் உங்களை அழ வைப்பார், உங்களை கோவப்பட வைப்பார். இது வந்து ஒரு எனக்கு வந்து யோகி பாபு சார் இப்படி பார்க்கணுன்னு இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கேஎஸ் ரவிக்குமார் சார் திரும்பி ஒரு லெஜெண்டரி டைரக்டர், ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு எமோஷன் பண்ணணும், காமெடி பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தா சிரிக்க வைக்கணும், இது மூணுமே யார் அப்படின்னு நானும் ரவீசரும் பேசும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் மட்டும்தான் இருக்கார் இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற மாதிரி போயிட்டு போய் கதை சொன்னால் ஓகே, அங்கேயும் பாசிட்டிவிட்டி. அதுக்கப்புறமா படம் பெருசாக்கணும், யார் என்ன என்ன ஹீரோயின் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது காஜல் அகர்வால் மேம் வந்து உள்ளே வந்தாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஃபஸ்ட் ஆஃப் எண்டில் தான் வருவாங்க. ஐ செட்டர் த ஸ்கிரிப்ட், நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் எண்டில் தான் வருவீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னேன். பிரதீப், ஃபஸ்ட் ஆஃப் எண்டில் வர்றதில்லை, கதை ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கதையில் நான் இருக்கணும், அண்ட் இதை தாண்டி இந்த கதையை நவுத்தக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க. ஷி வில் ஸ்டோரியோட சும்மா சாங் அந்த மாதிரி இல்லாமல் ஷி வில் ஹெல்ப் த ஸ்டோரி டு மூவ். அதுக்கு அடுத்தது சம்யுக்தா ஹெக்டே. சம்யுக்தா ஹெக்டே ஹஸ் பீன் வி ஆர் ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் சம்யுக்தா ஹெக்டே ஃப்ரம் கனடா இண்டஸ்ட்ரி. கிரிக் பார்ட்டின்னு ஒரு படத்துலேருந்து வந்து அங்கே பெரிய ஹிட்டு கிரிக் பார்ட்டி கனடா படம்னு ஒன்று. ஸோ அதுலேருந்து இவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க ஸ்கூல் போர்ஷனில் வந்து ஒரு நீங்கள் இது ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக தெரியும்னா அது சம்யுக்தா ஹெக்டேயோட ஆக்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்னால இது உண்மையாலே ஸ்கூலுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்க்கும் போது செகண்ட் ஹாஃப்னு வரும்போது பார்த்தா ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டராக மாறிடும். ஸோ சம்யுக்தா ஹெக்டே இந்த படம் வெளியே வந்துட்ட பிறகு ஐ திங்க் ஷி வில் கோ ரவுண்ட்ஸ். பிரதீப் இஸ் அ டைரக்டர் ஹூ இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் things that you can't do. He wouldn't cast you in a film, he wouldn't cast anybody in this film if they weren't apt for the role. He's looked at everybody and casted perfectly for this film, and I don't think he could have done a better job in the casting. Richard sir, thank you so much for constantly being that support for me in the set. I have to say that, I mean, cinematographers are generally very very strict, but this cinematographer was very nice to me and I had a great time with the cinematographer and the director as a combo. I don't know, I'm speaking so fast. But I want to thank everybody for making me a part of this film. Lastly, Ravi sir, it was great, great working with you. He never made me feel like a newcomer at any point of time. Whenever I needed anything, he was there in the set to not make me feel bad. Kajal, you've done like 50 movies plus. It's a very, very big pressure on my shoulders to have worked with you, and everybody keeps asking, did you guys fight on set? What were you guys like? But I have to say, she's a wonderful person, and more than an actor, I think I had a lot of good conversations with her about traveling and about what I want to do in life. It was great to have worked with this team, and they say that
if you send universe the positive energy, it gives you back positive energy. This team is sending out so much positive energy to the world, to the universe, that I'm sure it'll give back. Thank you so much. In the Padathoda producer, Ganesh sir, first of all, let's start with you. Thank you so much. It's been an amazing journey working on this film, and you have taken such brilliant care of every tiny detail and of all of us. We have absolutely nothing to worry about when the production value is so fabulous. My director, Pradeep, I've always told you that I truly believe in script and content, and I've always had tremendous faith in your ability to deliver. But trust me, I am so amazed and I am so happy to have worked with you, because you've just proven something else. And truly, from the bottom of my heart, I wish that you go places and this film does really, really well for you. The entire cast, Yogi Babu sir, Samyukta, wonderful working with all of you. Samyukta is a wonderful girl, and all the very best to you. The technicians, Richard sir, everyone, Ashwin, all the ADs, everyone who supported this film, Hip Hop Tamil, of course. Wonderful working with all of y'all, and honestly, I think the output speaks for itself. I'm sure the audience is going to love the film. My co-star, Ravi, wonderful working with you. I know this is the first time we've teamed up, but I had a great experience. He is one of the most professional and really humble, sweet, down-to-earth people I have ever worked with. And he has done a fabulous job when it comes to comic timing and everything. The entire duality of the role is so difficult to carry off so convincingly, and I think he has nailed it. So, big congratulations in advance. And all my dear friends in the media, thank you so much as usual. Thank you for coming, and I hope you guys like the film. Looking forward to hearing from all of you. And a big thanks and lots of love to all my audience. See you. மேடையிலிருக்கும் பிரிவுகள் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியான ஒரு ஈவினிங் தான் எனக்கு. இங்கே இருக்கிற பல பேருக்கு ஒரு ஹாப்பியான ஈவினிங். இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், கண்டிப்பாக இதில் இருந்தே ஆகணும். இது வந்து ஒரு பாசிட்டிவான மேடை. நிறைய மேடைகள் எனக்கு அந்த பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு, நிறைய மேடை கொடுத்தது இல்லை, அதான் உண்மை. சில மேடைகள் கொடுத்துருக்கும், அந்த மாதிரியான ஒரு மேடை தான் இது. இவங்க எல்லாருக்கூடையும் உட்காந்துருக்கிறது உங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹோல் டீமோட சேர்ந்து இருக்கிறது. அண்டு கோமாளி நிறைய சொன்னாங்க படத்தை பற்றி, அண்டு அது எல்லாமே வந்து 100% உண்மை தான். நிறைய கஷ்டங்கள் இருக்குது இந்த படத்தில். அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து என்னென்னா, ஏன் நான் இந்த மாதிரி படங்கள் தேர்ந்தெடுத்தேன், இந்த படத்தை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றது ஒரே ஒரு ரீசன் தான். ஏன்னா இது ரொம்ப தேவையான படமாக எனக்கு வந்து தோணுச்சு, அதான் உண்மை. நான் வந்து இதே தான் அடங்க மறுக்கு நான் சொன்னேன், இது தேவையான படம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அது நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இந்த படமும் கண்டிப்பாக தேவை. ஐஸ்ரீ சார் சொன்ன மாதிரி அவர் வந்து எனக்கு வயசில் வந்து அவர் அண்ணன், ஆனால் வந்து எனக்கு அப்பா மாதிரி தான் அவர். எல்லாமே எனக்கு என்ன வேணுமோ, நான் என்ன பண்ணோன்னு நினைக்கிறேனோ, எல்லாமே எனக்கு அவ்வளோ ஒத்துழைப்பார். அண்டு அவருடைய மனசு வந்து ஒரு ஒரு அது ஒரு குழந்த மாதிரி, அதுதான் அதான் உண்மை. ஆனால் அவர் வந்து செய்கிற வேலைகள் எல்லாம் அயராத உழைப்பு, அப்படி தான் சொல்லணும். நான் பார்த்துருப்பேன், அந்த ஃபோனை பேசிக்கிட்டே இருப்பார், இந்த சைடு ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இத்தனை படங்கள் எடுக்கணும்னா சும்மா கிடையாது. என்ன தான் அஸ்வின் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் முக்கியமான பொறுப்புகள்லாம் அவர் தான் முடிவெடுத்து ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அண்டு என்னுடைய ஆசை என்னென்னா வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஒரு பெரிய நிறுவனமாக, ஒரு ஏவிஎம் மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக அவர் வரணும் சார். அப்படியே ஒரு ரெண்டு படம் மூணு படமாக அப்படியே லாக் பண்ணிக்கோங்க சார். இனிமேந்து ஒரு மொத்தமாக அப்படி லாக் பண்ணு. நீங்கள் கேட்டீங்க, பண்ணிடலாம் சார், கண்டிப்பாக. இப்போ அனௌன்ஸ் பண்ணிடலான்றீங்க, கண்டிப்பாக சார். ஃபேமிலி மாதிரி தான் அவர், அது ஒரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை எனக்கு. அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பல பேரில் நானும் ஒருவன் நிச்சயமாக. அண்ட் இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் என்ன தேவை அப்படின்றது வந்து என்ன, எங்கே இருந்தோம் சார் சொன்னார், எங்கே போயிட்டுருக்கோம், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்றது தான். இதை ஒரு 10 வருஷம் கழித்து இந்த படம் எடுக்கவே முடியாது, ஏன்னா எங்கேயோ போயிருப்போம் நம்ம. இப்போ தான் அது கரெக்டான ஒரு 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 டைமாக எனக்கு படுது. ஏன்னா இதை வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம சில பேர் பல பேர் இங்கே வந்து
நம்ம 90s பார்த்துருக்கோம், 2000 பார்த்துருக்கோம், நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நடுவில் இருக்கிறோம் நம்ம, இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோன்றது தெரியல. ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன் இல்லையா, எப்போ உங்ககிட்ட பேசின மாதிரி வந்து 20 வருஷம் முன்னாடி தண்ணியை விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா சிரிச்சிருப்போம். இன்றைக்கி வந்து அது உண்மையாக நடந்துகிட்ருக்குது. பல கம்பெனிகள் வந்து தண்ணியை விற்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்போல்லாம் நாங்கள்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்து டேப் வாட்டர் ஃபுட்பால்லாம் விளாண்டு டேப் வாட்டர் எங்கே வேணால் தண்ணி குடிக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், எதுவுமே பிரச்சனையே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ எங்கே போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. டெக்னாலஜி பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்துடுச்சு, லைஃப் ஸ்டைல்லையே பயங்கரமான வேரியேஷன்ஸ் வந்துடுச்சு. அதெல்லாம் டீல் பண்ணக்கூடிய ஒரு படம், அதுதான் நான் தேவைன்னு சொல்கிறேன். மனிதம்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக படத்தில் சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி, நீங்கள் பார்த்த ஃபன் ட்ரெய்லர் எல்லாத்தையும் தாண்டி, அது வந்து ஒரு ஒரு க்ரைசிஸ் வரும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். அப்போ தான் டைரக்டரும் நானும் அந்த கிளைமேக்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஒன்று வச்சுருந்தோம். க்ரைசிஸ் வந்தால் தான் சேரணுமா, இல்லைன்னா இருக்க முடியாதா, நம்மளால் ஒன்றா இருக்க முடியாதான்ற ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வந்தோம் படத்தில். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கன்க்ளூஷனாக எனக்கு வந்து பட்டுச்சு. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பிரதீப் சின்ன பையன் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் சைக்கோ அப்படின்னு சொன்னார் சாரா, அதெல்லாம் சும்மா காமெடிக்கு சொன்னார். ஏன்னா அது அப்சஸ்டாக இருப்பாங்க இல்லையா படத்தில், அந்த மாதிரி நான் எங்கள் அண்ணனை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அந்த அப்சஸ்டாக இருக்கிற ஒரு ஒரு டைரக்டர் பார்க்க தான் நான் வந்து இப்போ ஏதாவது நமக்கு நடக்கும் போது தான் நம்ம வந்து சில பழமொழிக்கான ஒரு அர்த்தம்லாம் புரியும். இந்த படத்தில் எனக்கு என்ன பழமொழிக்கு அர்த்தம் புரிஞ்சுதுன்னா, மூர்த்தி சிறிசுனாலும் கீர்த்தி பெருசுன்ற வந்து இந்த இந்த படத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பயங்கரமான ஆளுங்க, பயங்கரமான ஆள். வரும்போதே என்ன சொன்னார், ஆ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தார். அது இப்போ ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை, கதையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மேடையில் போனால் என்ன பேசலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பயங்கரமான ஆள் அவர். எல்லாமே லைஃப்பில் பிளான் பண்ணி, ஏன்னா இந்த வயசில் இது இது வந்து ஒரு நல்ல சாதனை, வந்து நிறைய சாதிக்கணும், நான் வாழ்த்துறேன் கண்டிப்பாக.